कर्मेषु मन्त्रि कर्मेषु दासी भोजेषु माता शयनेषु रम्भा मनोनुकूलः क्षमा दरिद्री सद्गुणयुक्तः त्रियः धर्मपत्नी। நீ ஊதுனாத்தா ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க. அப்படி இல்ல, ஊதணும். முதல்ல தாமரைக்கு கொடு. இல்ல இல்ல, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. அவ உன் பொண்டாட்டிடா, கொடு. மம்மி சொன்னாங்க, அதனால உனக்கு குடுக்குது. எல்லாம் குடுக்க மாட்டே, தெரியுமா? போ, சாப்பிடு. வேண்டா, சாப்பிடு. வேண்டா, சாப்பிடு. என்ன சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு. ஐயோ, சாப்பிடு. மம்மி பாரு, வேண்டாம், இனிமே இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்.
நம்பி ஏமாந்தது போதும், அசைக்கப்பட்டது போதும். திரும்பி ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருந்தா கூட நான் பைத்தியம் ஆயிடுவேன், பைத்தியம் ஆயிடுவேன். என்ன வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணிட்டீங்களா? இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, இருந்தா நான் பைத்தியம் ஆயிடுவேன். அதனால எங்க போற? எங்க அம்மா வீட்டுக்கு. ஏற்கனவே உங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்து இப்பதானே ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நீ கோச்சிட்டு போய் நின்னா அவங்களால அதை தாங்க முடியுமான்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. முடியாது, நிச்சயமா எங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது. ஆனா இங்க நடக்கிற எதையுமே என்னாலயே தாங்கிக்க முடியலையே. தாங்கித்தான் ஆகணும், வேற வழி உனக்காக இல்லைனாலும் உன் வீட்டுக்காக நீ தாங்கிதான் ஆகணும். பொம்பளைய பிறந்தாலே இதானே விதி? இல்ல திவ்யா, நான் அந்த விதியை நம்ப மாட்டேன். அவர் இங்க செய்யற அட்டகாசத்தை என்னால தாங்க முடியல, நான் போறேன். இங்கிருந்து போய் உங்க அம்மா வீட்டுல உட்காந்துட்டா உனக்கு பேர் என்ன தெரியுமா? வாழை வெட்டி. அதுக்கப்புறம் உன் தங்கச்சி ரோஜாவுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அதுன்னு யோசித்து பாத்தியா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? முதல் பொண்ணு வாழை வெட்டிய வீட்டோட இருக்கும்போது அடுத்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? உங்களை மாதிரி நானும் எத்தனையோ தடவை இந்த வீட்டை விட்டு போயணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா முடியல. ஏன் தெரியுமா? என்னால என் தங்கச்சியோட வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாதுன்னுதான். அவளுக்கு என்னைக்கு கல்யாணம் நடக்குதோ அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எனக்காவது தங்கச்சியோட வாழ்க்கை மட்டும்தான் பிரச்சனை, ஆனா உனக்கு உன் தங்கச்சியோட கல்யாணமும் பிரச்சனை, உங்க அம்மாவோட உடம்பும் பிரச்சனை. அதனால அவசரப்படாம முடிவெடு. நான் அவசரப்படவே இல்லை. எவ்வளவு நாள் எப்படியோ கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டேன், இப்ப முடியல. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, முடியாதுதான். ஆனா வேற வழி, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்க, பெரிய மனுஷங்க. அவங்க எதை சொன்னாலும் இந்த ஊர் உலகம் அதை நம்பும். உண்மைக்கு இருக்கிற மரியாதையை விட பணத்துக்கு இருக்கிற மரியாதை ரொம்ப அதிகம், அதை நீ புரிஞ்சுக்கணும். நான் உங்க மனசை மாத்தவோ இந்த வீட்டை விட்டு போக விடாம தடுக்கவோ முயற்சிக்கல. ஆனா நீ இந்த நேரத்துல போறது நல்லதில்ல, அதனால நல்லா யோசிச்சு முடிவெடு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். கண்ணாடி என்னாச்சு? என்னாச்சு? சரியா?
ரிலாக்ஸ் பண்ணுப்பா, ரிலாக்ஸ் பண்ணு, ரிலாக்ஸ் பண்ணு. சூர்யா, 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 டாக்டர் ராஜேந்திரன் பேசுறேன். சூர்யாவுக்கு திடீர்னு ஃபிட்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஆமா டாக்டர், ப்ளீஸ் உடனே வாங்க. இங்க பாருப்பா, ரிலாக்ஸ் பண்ணுப்பா, ரிலாக்ஸ் பண்ணு. ஒண்ணு இல்ல, ரிலாக்ஸ் பண்ணுப்பா, ஒண்ணு இல்ல. சூர்யா, சூர்யா, என்ன இது திவ்யா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் கையில இருந்த இந்த கண்ணாடியை பார்த்துதான் ஒரே அலறல். என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து. எனக்கு பயமாயிடுச்சு. நல்ல வேளை வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க, இல்லன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? என்னால மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் தாமரை. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. பாவன, புதுசு, தைரியமா இரு. உனக்கு ஒரு ஆபத்தும் வராது, நான் இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகம் மாதிரி இருக்கு. இந்த நிமிஷத்துல என்ன நடக்கும்னு தெரியல. பயப்படாத தாமரை, வாப்பலாம். டாக்டர் வந்துருவாரு, எல்லாம் சரியா போயிடும். ரிலாக்ஸ் பண்ணு. ஓகே சூர்யா, 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 ரிலாக்ஸ் பண்ணு. என்ன பாச்சு? இதை பார்த்து எதுக்காக பயப்படணும்? அப்பா, இதுலதான் ஏதோ ரகசியம் அடங்கி இருக்கு. ஹலோ, ஹலோ சார், வாங்க டாக்டர். திடீர்னு சூர்யாவுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வந்துருச்சு டாக்டர். அப்படியா? எல்லாரும் கொஞ்சம் வெளியில போயிருங்க ப்ளீஸ். சூர்யா, சூர்யா, ரிலாக்ஸ் பண்ணு, ரிலாக்ஸ் பண்ணு, ரிலாக்ஸ் பண்ணு. ஆ, டாக்டர் பார்க்கட்டும். கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கம்மா. இந்தாங்க சூர்யா, இந்த மாத்திரை சாப்பிடு. சூர்யா ப்ளீஸ் சாப்பிடு. அம்மா, எதனால இப்படி ஆச்சு? நாங்க யாரும் இல்ல டாக்டர், தாமரை தான் கூட இருந்த. யார் அந்த தாமரை? நான் தான். கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. இந்த முக்கோண கண்ணாடியை பார்த்துதான் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏமா, இந்த பொருளுக்கும் இவருக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல டாக்டர், இதுக்கு முன்னால பார்த்தது இல்ல. ஆனா இதே மாதிரி ஒரு தடவை அவனுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. அப்பவும் நாங்க யாரும் இல்ல, எதனால வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப தாமரை இருந்ததுனால எங்களால ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. முதல் விஷயம், இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை தனியா விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி அட்டாக் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. தொடர்ந்து அவங்கள ஸ்டடி பண்ணாதான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். இனியாவ், அவர் எதையோ பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கார். அவரோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அடிக்கடி சாப்பிடுவாங்க, அதனால் அவங்க உடம்பு குண்டாயிடும். நாம் தான் கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கணும். வீணா அவங்க மனசில் தேவையில்லாத பயத்தை உண்டாக்க நாம காரணமா இருக்க கூடாது. இல்ல டாக்டர், அவனுக்கு எந்த குறையும் இல்ல. அவனை நேரா நேரத்துக்கு நானும் தாமரையும் ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கிறோம். இவரோட கேஸ் ஹிஸ்டரியும் இன்னைக்கு நடந்த சம்பவத்தையும் இந்த பொருளை பத்தியும் என் சீனியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண பிறகுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். சார், இவரை ஜாகிரதையா பாத்துங்க, நான் வரேன். ஓகே டாக்டர். நீ மட்டும் சரியான நேரத்தில் கூப்பிடலன்னா
இவன் உயிருக்கே ஆபத்தா இருக்கும். நல்ல வேளை, பாத்துக்குங்க, நான் வரேன். இன்னைக்கு ராத்திரி என்னால இங்க தனியா படுத்துக்க முடியாது. ஏதாவது ஆச்சுன்னா எப்படி கூப்பிடுறது? நீங்களும் இன்னைக்கு இங்கேயே படுத்துக்கோங்க. அதுக்கு என்னம்மா, நீ பயப்படாத, நானும் உன் கூடவே இருக்கேன். என்னமா, நான் டாடி பேசுறேன். டாடியா? சொல்லுங்கப்பா, நான் அனு பேசுறேன். ஹவ் ஆர் யூ டியா? ஐ அம் ஓகே பா. அண்ணா, அம்மா, அண்ணி இவங்கள எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. நம்ம சூர்யாவுக்கு தான் மறுபடியும் அட்டாக். ரொம்ப பயந்து போயிட்டோம்மா. டாக்டர் சமாதானம் சொன்னாரு. எங்களுக்கு தான் ஒரே டென்ஷன். கவலைப்பட்டு என்ன பார்க்க போகுது? டாக்டருங்க பார்த்துப்பாங்க. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. அப்புறமா சூர்யாவோட கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு அனுப்பி வைங்க. சரிமா. சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் ஒருத்தர நான் மீட் பண்ணிருக்கேன். அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி என்ன செய்யலாம்னு நான் உங்களுக்கு ஃபாக்ஸ் அனுப்புறேன். அப்ப தாமரை எப்படி இருக்காங்க? நல்லா இல்லம்மா. சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டோம்மா. கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும்னு நினைச்சோம். பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம்மா. இப்ப சூர்யாவோட கஷ்டத்தை விட தாமரை பத்தி நினைச்சா தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னப்பா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்களா? அவ அப்செட் ஆயிட்டாளா இல்லங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. இந்த டயத்துல நீயும் அரவிந்த் என்னோட இருந்தீங்கன்னா எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். சாரி பா, ஐ அம் வெரி சாரி. இன்னும் ஒரு வருஷம் தானே, சீக்கிரம் வந்துருவோம். எனிஹவ், நீயாவது சந்தோஷமா இருமா. பக்கத்துல இருந்து இதெல்லாம் பார்த்து கஷ்டப்படுறத விட வருத்தப்படுறீங்களா? ஓகேம்மா, சந்தோஷமா இரு. சரிம்மா, உடம்ப பாத்துக்கம்மா. வேளா வேளைக்கு சாப்பிடுமா. எல்லார்ட்டையும் கேட்டதா சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். ஓகே, பி ஏ குட் கேர்ள். காளிய பண்ணே, எப்படி இருக்கீங்க? இந்த கேள்வியை நான் தான் கேட்கணும். நீங்கள் தான் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் வந்துட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். தாமரை எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்கம்மா. என்ன அவசரம்? உங்கள் பையன் எப்படி இருக்கான்? எனக்கு தெரிஞ்ச உங்கள் பையனு கூட இந்த மாதிரி தான். உங்கள் பையன் மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பாப்பா கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்கே ஒரு ராத்திரி தங்க வச்சா குணமாயிடும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முயற்சி பண்ணி பாருங்களேன். ரொம்ப நன்றிம்மா, நான் வரேன். அண்ணி, காளியப்பன் தானே இது? அவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவது. இந்த கிராமத்தில் இவரை தெரியாத ஆளே இருக்க முடியாது. பாவம், இவர் பையன்தான் புத்தி சுவாதீனம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு. இவர் தாமரை வீட்டில் தான் வேலை செய்கிறாரு. இவர் பையனை தாமரையோட மாமனாரும் மாமியாரும் தாம் பையன் மாதிரி நினச்சி வைத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன செய்கிறது, ஏழையாக பிறக்கிறதே பாவம். அதுலேயும் இந்த மாதிரி தீவினம் வர்றது அதை விட பெரிய கொடுமை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவருக்கு கல்யாணமே ஆகலையே. இவர் ஒண்டி கட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லைங்க, இவருக்கு பையன் இருக்கான். நீங்கள் பார்த்து எத்தனை நாளாச்சு? போன மாதம் கூட நான் கிராமத்துக்கு போயிருந்தேன். இவங்க அண்ணி எனக்கு பக்கத்து வீடு தான். அவங்க இப்போ கூட இவரை நினச்சி கவலைப்பட்டாங்க. கல்யாணமே ஆகாமல் ஒண்டி கட்டையாக இப்படி ஊரை விட்டு போய் கஷ்டப்படுறாருன்னு ரொம்ப சொன்னாங்க. என்னங்க நீ இது? அப்போது நான் கேள்விப்பட்டதெல்லாம் உங்களுக்கு யாரோ நல்ல காதில் பூ சுற்றிருக்காங்க. சொன்னவங்க யாருன்னு பாருங்கள். எதுக்காக போய் சொன்னாங்களோ தெரியல.